Hi friends, Unacademy Plus course launch பண்ணிக்கங்க உங்க ஆப்ல கீழ போய் பிளஸ்ல கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீனா இது மாதிரி வரும் அந்த UPSC இருக்கலே அங்க கிளிக் பண்ணீங்கனா கீழ TNPSC வரும் அத கிளிக் பண்ணிக்கோங்க சோ கிளிக் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கனா உங்களுக்கு அமௌண்ட் வரும் நான் அமௌண்ட் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீங்க 10% ஆஃபர் claim பண்ணீனா ஒரு வருஷத்துக்கு பாத்தீனா 6000 இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மாசத்துக்கு 500 ரூபீஸ் தான் கோம்ல வலி இந்த ரெஃபரல் கோட நீங்க யூஸ் பண்ணி பிளஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கனா குரூப் 4 எக்ஸாம் நடக்க போது செப்டம்பர் 1 ஆம் தேதி Okay, so அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா புது புக்ல இருந்து நியூ புக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா MCQ டைப்ல நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம் சோ கண்டிப்பா MCQ டைப்ல பார்த்தா நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருந்து பழைய புக் பாத்தீங்கன்னா ஒரு 82 ஒரு 80 क्वेश्चंस கிட்ட நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு 80 क्वेश्चंस கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே புது புக்ல இருந்து ஒரு 20 to 25 क्वेश्चंस நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் So, this is the deep poem, prose, supplement. You can inch by inch. You can see the chance. 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 அதல வந்து பழைய book and புது book உடைய comparison ஓட தான் வந்து நான் நடத்துறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா நீங்க அதை join பண்ணிக்கோங்க அதோட details நான் வந்து கீழ description-ல கொடுக்கறேன் so first question பாருங்க who quoted this line okay இந்த line-ஐ சொன்னது யாரு அப்படிங்க question கேட்பாங்களே அது மாதிரி who quoted this line there is always room for a story that can transport people to another place There is always room for a story okay, that can transport people to another place. In the sonna, in the line, on the yar sonna anga, abduke pangalia, quoted lines. So, either sonna the yar. Either kind of options lam paranga. So, either kind of correct answer na patna, J.K. Rowling. Okay, J.K. Rowling, then as there is always room for a story that can transport people to another place. Second question paarenga UN has been playing badminton well dash 2014 okay so idu vandu namakku theriyum 12 types of tenses irukla so adha enna tense nu paathina ing irukku has been irukku appo enna type of tenses adu irukku kandipa present perfect tense adha irukum okay appo UN has been playing badminton well dash 2014 So, எப்பத்துல இருந்து 2014 ல இருந்து இன்னமும் விளையாடிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு மேட்ச் நடந்தாலும் சரி ஓகேங்களா கிராண்ட் ஸ்லாம்லாம் சொல்வாங்க சோ அது மாதிரி வந்து நடந்தாலும் சரி சோ இன்னமும் அவங்க வந்து 2014 ல இருந்து இன்னும் விளையாடிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல என்ன சென்டென்ஸ் ஐ மீன் என்ன வேர்ட் வரும் இன் ஃபார் சின்ஸ் டியூரிங் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீனா சின்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் எப்பயுமே ஒரு காலத்தை குறிச்சிருக்காங்க 2014 ல இருந்து காலையில 8 மணில இருந்து ஓகேங்களா 1989 ல இருந்து அப்ப கரெக்ட்டா डेफिनेट பீரியடோ डेफिनेट டைமோ நமக்கு கொடுக்காம அப்பத்துல இருந்து ஆனா எந்த வருஷம் எந்த மாசம் அப்பத்துல இருந்து அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணா சின்ஸ் தான் யூஸ் பண்ணோம் இப்போ இதுவே பாத்தீங்கன்னா யுவன் ஹஸ் பீன் ப்ளேயிங் பேட்மிண்டன் வெல் ஃபார் 5 இயர்ஸ் கரெக்ட்டா 5 வருஷம் வந்து அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்ப for 5 years னா எக்ஸாக்ட்டா 5 வருஷம் அப்படிட்ட மீன் பண்ணி சொல்லும்போது நம்ம for யூஸ் பண்ணனும் இதுவே வந்து 2014 இருந்து அப்படிம்போது since யூஸ் பண்ணனும் இதான் for க்கும் since க்கும் உள்ள வித்தியாசம் third பாருங்க find the correct tense இது என்ன tense னு கேக்குறாங்க பாருங்க Anita has been playing squash since childhood okay நான் ஏற்கனவே சொன்ன since னு போடுது அப்பதுல இருந்து எப்பதுல இருந்து சின்ன பருவத்துல இருந்து childhood-ல இருந்து ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க விளையாடிட்டு இருக்காங்க மேபி அவங்க சின்ன வயசுல இருந்தே விளையாடிட்டு இருக்காங்கனா இப்போ வந்து அவங்க கரண்ட் ஏஜ் 20 ஆ இருக்கலாம் 25 ஆ இருக்கலாம் 30 ஆ இருக்கலாம் நமக்கு எக்ஸாக்ட்டா என்ன வயசுன்னு நமக்கு தெரியாது அப்ப அனிதா ஹஸ் பீன் ப்ளேயிங் ஸ்குவாஷ் சின்ஸ் childhood
ஓகேங்களா. ஸோ இது என்ன கரெக்டாக என்ன மாதிரியான டென்ஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக, ஃபியூச்சர் கண்டினியூஸாக? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃப்யூச்சர் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹேஸ் பீன் இருக்குது, அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டாக. ஃபோர்த்து பாருங்கள், ஃபைண்ட் த க்வெஸ்டின் டேக். இதுக்கான க்வெஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க, வி ரேர்லி விசிட் ஆர் நேட்டிவ் டவுன். எப்போ வி ரேர்லி விசிட் ஆர் நேட்டிவ் டவுன், டோன்ட் வி, டூ வி, டஸ் வி, ஷால் வி? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ வி. ஏன் டூ வி, டோன்ட் வி போடலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. ஸோ எப்பப்பெல்லாம் வேர்டு ஹார்ட்லி, ஸ்கேஸ்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம், ஸோ இது மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. எவர், வி எவர் ஸ்போக் டு ஈச் அதர் அப்படின்போது நான் எதற்கு பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல க்வெஸ்சன் டேக் என்ன வரும்னா டூ வி. அதே மாதிரி தான் இந்த ரேர்லின்றது எப்பயாவது போனாலும் போகலாம், போகாட்டியும் இருக்கலாம். அப்போ இதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை மீன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், அப்போ அதை நெகட்டிவ் சென்டென்ஸாக எடுக்கும்போது கண்டிப்பாக க்வெஸ்சன் டேக் நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். டூ வி அப்படின்னு கேட்போம். ஓகேண்ணா. எப்பப்பெல்லாம் ஹார்ட்லி, ஸ்கேஸ்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம்னு யூஸ் பண்ணும்போது தட் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து க்வெஸ்சன் டேக் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபிஃப்த்து பாருங்க, ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் இஸ் ரிட்டன் பை. இது ஒரு போயம், ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் இஸ் ரிட்டன் பை. யார் இது எழுதுனாங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், பியர்லெஸ் பக், வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஏஜே க்ரானென். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் எழுதியிருக்காரு ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ். ஓகேங்களா. ஆக்சுவலி எதுலேருந்து எக்ஸாக்டாக எடுத்தாங்க, இது ஒரு ஃப்ரேஸு, இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ லைக் இட். ஓகேங்களா. ஆஸ் யூ லைக் இட்ன்ற அந்த ஒர்க்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஆஸ் யூ லைக் இட்லேருந்து நான் க்வெஸ்சன் கேட்குறேன், எதுலேருந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க, ஆஸ் யூ லைக் இட். ஓகேங்களா. இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் மோனோலாக் ஃப்ரம் த வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் ஆஸ் யூ லைக் இட். மோனோலாக்ன்றது ஒரு பிளே. ஓகேங்களா. ஒரு பிளே, அந்த பிளேயில் ஒரு நபர் வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூட்டஸ் ஆண்டனி பற்றி பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ சூலியஸ் சீசரில். ஸோ அதில் வந்து ஆண்டனி தான் ரொம்ப நிறைய டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், மோனோலாக். ஏன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் அந்த என்டையர் இதுலையுமே வந்து அதிகமாக பேசியிருப்பாங்க. அப்போ அது மோனோலாக். ஓகேங்களா. அப்போ அதுலேருந்து அதாவது சொல்கிறாங்க, இட் இஸ் அ பிகினிங் ஆஃப், இஸ் த பிகினிங் ஆஃப் மோனோலாக் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆஸ் யூ லைக் இட். ஓகேங்களா. ஸோ இது யார் பேசினாங்க, அந்த மோனோலாக்ன்றது இந்த என்டையர் ஒரு பெரிய இருக்கு இல்லையா, அந்த டைலாக் வந்து யார் பேசுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கஸ். எந்த சீன் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் டூ சீன் செவன், எந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 138. இதெல்லாம் எக்ஸாக்டாக புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி கம்பேர்ஸ் அ வேர்ல்டு டு அ ஸ்டேஜ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணாங்க, ஸ்டேஜோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வாழ்க்கைன்றது, உலகன்றது ஒரு நாடக மேடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுமாரி வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இந்த பிளே, இந்த ஒர்க்ஸ் ஃபுல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன்ஸ் லைஃப்பை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷேக்ஸ்பியருடைய கோட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு வார்த்தையுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மீனிங் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலி எதுக்காக மீனிங் பார்ப்போம்னா, குக்கிங். குக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், சேட், கில்ட்டி, ஹாப்பி, வாமிட்டிங். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு, வாமிட்டிங். அடுத்தா பாருங்கள் செவன்த் க்வெஸ்சன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து டென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரெக்ஸ் வுட் ஹாவ் பிளேடு வித் மீ இஃப் He dash time. Rex would have. எப்பயுமே would have-னு வந்தால் இந்த இடத்துல என்ன வரும்னா had தான் வரும். ஓகேங்களா. இஃப் ஹி ஹேடு அப்படி தான் வரும். ஓகேங்களா. அப்போ Rex would have played with me if he had time. Eighth question பாருங்கள், the status of Tamil as a classical language written by. இது ஒரு ப்ரோஸே, இது யார் எழுதினாங்க, The status of Tamil as a classical language written by Dr. U.V. Swaminatha Iyer, George L. Hart, Carl August Sandburg, Ray Bradbury. So, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த நபருக்காக சுவாமிநாத ஐயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தமிழ் தாத்தா அப்படின்ட்டு சொல்லுவோம்.
ஸோ ஜார்ஜ் எல் ஹாட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் ஆமாம் ஓகேங்களா, ப்ரொஃபஸர் ஆஃப் அ தமிழ் லாங்குவேஜ் எங்கேன்னு பார்த்தா அட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து தமிழ் மேலே அவ்வளோ பற்று இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதை படித்து ப்ரொஃபஸராக இருக்கார். அதில் ஹிஸ் ஒர்க் ஃபோக்கஸஸ் ஆன் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஆன் ஐடென்டிஃபைங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் ஓகேங்களா. இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. 2015 பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. நம்முடைய நாட்டில் மூன்றாவது உயரிய விருதான ஓகேங்களா பத்மஸ்ரீ அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க 2015. அவருக்கு அது மட்டும் தமிழ் மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் படிச்சிருக்கார் பார்த்தீங்கன்னா லத்தீன், கிரேக்கு, சான்ஸ்கிரிட்டு நிறைய லாங்குவேஜஸ் வந்து கற்றுருக்காரு. 9th பாருங்கள், இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் பை, ஏன்னா இது வந்து ஒரு போயம், இதை எழுதுந்த யார், இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், வில்லியம் ஷேக்ஸ்பியர், ராபர்ட் ப்ரௌனிங், டக்ளஸ் மெலாஜ். இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் இதை எழுதுந்த யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹண்டர்ஸ் வாக்ட் டேஷ் த ஃபாரஸ்ட், ஹண்டர்ஸ் எங்கே போனாங்க ஃபாரஸ்ட்குள்ளே எப்படி, ஹண்டர்ஸ் வாக்டு த்ரூ த ஃபாரஸ்ட், இன் த ஃபாரஸ்ட், இன் டு த ஃபாரஸ்ட், அபோவ் த ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணால் ஃபாரஸ்ட் வழியாக அப்போ த்ரூ ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ஹண்டர்ஸ் வாக்டு த்ரூ த ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ. பாருங்கள் 12th எம்சிக்யூ வந்து எல்லாமே புது புக்கில் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எம்சிக்யூ ஃபார்மெட்டில் பார்த்தோன்னா இதுலேருந்து ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே நான் வந்து எதாவது புது புக்கில் இருந்து ப்ரோஸோ போயமான